வணக்கம் வியூவர்ஸ், அண்ண பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் எஸ்பி முத்துராமன், இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய சூப்பர் ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துருக்காரு. இவர் கமலஹாசனோட சேர்ந்து மட்டும் என்னென்ன படம் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோவில் நாம் ரஜினிகாந்துக்கு மட்டும் இவர் என்னென்ன கொடுத்தாருன்றதை பார்த்தோம். இப்போ கமலஹாசனுக்கு மட்டும் இவர் என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1976 தான் முதல் முறையாக இணைகிறாங்க. அந்த படம் வந்து ஓரளவுக்கு தான் போகுது. அந்த படத்தில் சுஜாதா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது. இந்த படம் வந்து ஓரளவுக்கு போச்சு. அதே வருஷத்துல மறுபடியும் 2வது முறையா இணைறாங்க. மோகம் 30 வருஷம் இந்த படத்துக்காக இணைறாங்க. இந்த படமும் ஓரளவுக்கு தான் ஓடுது. அந்த படத்துல சுமித்ரா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் 3வது முறையா இணைறாங்க. இதுல ரஜினி கமல் ரெண்டு பேருமே வச்சு டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தான் ஆடு புலி ஆட்டம். இந்த படத்துல ஸ்ரீபிரியா, சங்கீதா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஓரளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இவங்க படம் பண்ணல. 4வது முறையா இணைறாங்க. அந்த படம் வந்து பிக்கஸ்ட் ஹிட் ஆகுதுங்க. அந்த படத்துல அம்பிகா நடிச்சிருப்பாங்க, கமலஹாசனுக்கு ஜோடியா. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. கலெக்ஷன் வைஸாகவும் சரி, கதை அம்சத்தில் பார்த்தாலுமே அது ரொம்ப சூப்பர்னு சொல்லணும். அந்த படம் தாங்க சகல கலா வல்லவன். சகல கலா வல்லவன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு அடுத்த வருஷமே மறுபடியும் இணைகிறாங்க, 1983. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியா ராதா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் தொங்காதே தம்பி தொங்காதே, ஒரு பிக்கஸ்ட் ஹிட்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த வருஷம் 1984 6வது முறையாக இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படமும் ஹிட் மூவி ஆகுது. அந்த படம் தான் எனக்குள் ஒருவன். எனக்குள் ஒருவன் அதில் ஸ்ரீபிரியா, சோபனா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு அடுத்த வருஷம் 1985 மறுபடியும் இவங்க இணைகிறாங்க. அந்த படமும் பிக்கஸ்ட் ஹிட் மூவி ஆகுது. அந்த படம் தான் உயர்ந்த உள்ளம். உயர்ந்த உள்ளம் அதில் நடிகை அம்பிகா நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதே வருஷத்தில் மறுபடியும் இன்னொரு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அந்த படம் தான் ஜப்பானில் கல்யாண ராமன். அதில் ராதா நடிச்சிருப்பாங்க, நடிகை ராதா, கமலஹாசனுக்கு ஜோடியா. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 9வது முறையா இவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க, 1987. அந்த படம் தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது கடைசி படம். அந்த படம் பிக்கஸ்ட் சூப்பர் டூப்பர் மிகப்பெரிய வெற்றி என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த அளவுக்கு கிட்டாச்சு. அந்த படம் தான் பேர் சொல்லும் பிள்ளை. பேர் சொல்லும் பிள்ளை அதில் நடிகை ராதிகா நடிச்சிருப்பாங்க, கமலஹாசனுக்கு ஜோடியா. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுங்க. அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும் மொத்தமாக சேர்ந்து பண்ணதுன்னு பார்த்தா 9 படம் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறேன்னா மறக்காமல் அன்னப்பறவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.